அனைத்து விவசாய தோழர்களுக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, ரோஜா செடியில் சாம்பல் நோயை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு காம்பினேஷன் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஒரு காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அடாமா கம்பெனியில் வரக்கூடிய நிம்ராய்டு பற்றி தான் சொல்ல போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா புப்ரிமெட் வந்து பார்த்திங்கன்னா 25% ஈஸி ஃபார்முலேஷன். இது வந்து 2 ml பர் லிட்ரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவோ. இது வந்து பார்த்திங்கன்னா டெபிகோனசோல் வந்து 50% ப்ளஸ்ஸு ட்ரைஃப்ளோசோபின் 25%, வெட்டபுள் குரோனல்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 1 g பர் லிட்டர். இது வந்து எந்த மாதத்தில் அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதிரி டைமில் வந்து அதிகமாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து அதிகமாக வீசும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பல் நோய் அதிகமாக வந்து ரோஸில் வந்து இருக்கும். இது வந்து சாம்பல் வரும்போது பூவோட குவாலிட்டி வந்து வராது, பூ சைஸ் இருக்காது. இது வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நாம் வந்து ரெண்டு காம்பினேஷன் சொன்னேன். அது வந்து நீம்ராய்டு கூட வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கப்புறம் நேட்டிவ் அடிக்கும் போது கூட வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் கலந்து அடிக்கலாம். இந்த மாதிரி அடிக்கும்போது உங்களுக்கு வந்து சாம்பல் வந்து முழுமையாக கட்டுப்படுத்தலாம். 15 days 1 time வந்து இந்த மாதிரி மாற்றி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பூவோட குவாலிட்டி மாறாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூவோட வெயிட்டு நல்லாயிருக்கும், பார்த்திங்கன்னா பூவோட சைஸு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு கண்டிப்பாக 100% இருக்கும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வந்து வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நான் அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடுறதுக்கு எனக்கு நல்லாயிருக்கும். மெயினாக இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம்.